வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு சண்டேவும் மண்டேவும் அதோடய ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சண்டே பார்த்திங்கன்னா ஒரு 60வது கல்யாண ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அது எங்கள் அத்தை மாமாவோடது. ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இடையில ஒரு கண்டிப்பாக போயே ஆக வேண்டிய ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனதுனால ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் போனேன் நான். இருந்தாலும் சரின்ட்டு அப்படியே எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு மறுபடியும் எல்லோரும் உட்காந்து ரொம்ப நாள் கழித்து எல்லோரையும் பார்க்குறனால அத்தை பெரியத்தை சின்னத்தை எல்லோரையும் பார்த்தோம். அதில் எல்லோரையும் சித்தப்பா சித்தி அத்தை பொண்ணுங்க எல்லோரையும் பார்த்ததுனால எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு டே, அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரத்துலேயும் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே அவளை காலேஜ் கொண்டு போய் விட்டுட்டு வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் இருந்துச்சு, அதுவும் அந்த ஹவுஸ் வார்மிங்க்கும் போயிட்டு அப்படி தான் போச்சு. இந்த லாஸ்ட்டு சாட்டர்டேவும் சண்டேவும் குட்டீஸ் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஃபங்க்ஷனில், அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படி தான் போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரையும் பார்த்தது ஒரு ஹாப்பி. என்னென்னா டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, அவ்வளோதான். எல்லோரும் சும்மா எல்லாம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா ரிசப்ஷனில் நின்று அப்படியே காமெடியாக நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலேஜ் கொண்டு போய் விட்டுட்டு வந்து அந்த ஹவுஸ் வார்மிங்க்கு போனோம், அதெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியல. சரின்ட்டு அந்த ஹவுஸ் வார்மிங் வீட்லேயும் கொஞ்சம் மட்டும் வீடியோ கவர் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வரக்கே நமக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்படி தான் 2 டேஸ் போச்சு. நல்லா வீடு சின்னதாக சிம்பிளாக அழகாக கட்டியிருந்தாங்க, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. குட்டியாக காம்பேக்டாக நல்லா அழகாக இருந்துச்சு வீடு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி தான் என்னோடய டேஸ் போச்சு, சாட்டர்டேவும் மண்டேவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.